உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கெல்லாம் சபையில வச்சு மூக்கு இருக்கிறது சாதாரணமாக இருக்கலாம், எங்களுக்கு அப்படி இல்ல. தன்மானம்தான் முக்கியன்னு வாழற சாதாரண மனுஷங்க நாங்க. பணக்கார இடம்னு தெரிஞ்சும் என் பொண்ணோட விருப்பத்தை மதிச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சேன் பாரு, அதான் நான் பண்ண தப்பு. அப்படியெல்லாம் இல்ல அங்கிள், சாரி, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனா அன்னைக்கு என்ன கார்னர் பண்ணி என் பெரியம்மா என்ன நிக்க வச்சிட்டாங்க. ஏன் தம்பி, உன் பெரியம்மாவ ரெண்டு தடவை பார்த்து பேசினாலே அவங்க எவ்வளவு பெரிய நஞ்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போவுமே. அப்படி ஒருத்தங்களை தெரிஞ்சுக்க உனக்கு வயசு பத்தாதா? உன்னை பெத்த அம்மா சொல்றாங்க தாலிய கட்டுன்னு, ஆனா நீ அவங்கள மதிக்காம அந்த மீனாட்சி அம்மா சொன்னதை கேட்டுக்கிட்டு தானே நின்ன. அன்னைக்கு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டாம யோசிச்சுக்கிட்டு இருந்த. அதான் அங்கிள் நான் பண்ண பெரிய முட்டாள்தனம். அதை சரி பண்ணணும்னு தான் நான் மெனக்கெட்டு இருக்கேன். சரி பண்ண போறியா? அப்போ என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போற எண்ணம் உனக்கு இன்னும் இருக்கா? அதை எப்படி அங்கிள் நான் மாத்திக்க முடியும்? நிறுத்துப்பா, ஏதாவது அசிங்கமா பேசிட போற. காலம் கடந்து உனக்கு ஞானம் பிறக்கும், அதுக்காக எல்லாம் எங்களால நினைச்ச நேரத்துக்கு மனச மாத்திக்க முடியுமா? அங்கிள் பிளீஸ் நிறுத்தியா?